நிலையான ஆட்சியே நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவை கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் உரையாற்றிய அவர், புதிய உறுப்பினர்களை மனதார வரவேற்பதாக கூறினார். வரலாற்றில் முதன்முறையாக புதிய நாடாளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக கூறினார். நாடாளுமன்ற வரலாற்றில் இன்றைய தினம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கக்கூடியது என்றும், புதிய உத்வேகம் புதிய உற்சாகத்துடன் பணிகளை தொடங்கவுள்ளோம் என்றும் அவர் கூறினார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ஒரு அரசு 3வது முறையாக ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மக்கள் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 140 கோடி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான உழைப்பை முழுமையாக தரவுள்ளதாக பிரதமர் கூறினார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட ஜூன் 25 வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 22 பேரையும் அவர்களது 3 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த காலங்களில் மீனவர்களை விடுவிக்க எடுத்த நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த விஷயத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த சனிக்கிழமை காலை 507 மீன்பிடி விசைப்படகுகளில் 5000 மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி அனுமதி பெற்று கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மீனவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் அதில் இருந்த 22 மீனவர்களையும் கைது செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர். கைது செய்த இலங்கை அரசை கண்டித்தும் சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து மீனவர் சங்க தலைவர் சகாயம் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டவர்களில் 1301 பேர் உயிரிழந்திருப்பதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடுமையான வெப்பத்தின் தாக்கம் காரணமாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 83% பேர் முறையான ஹஜ் யாத்திரை அனுமதி பெறவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. கடும் வெயிலுக்கு மத்தியில் நீண்ட தூரம் நடந்து சென்றதாலும் போதிய தங்குமிட வசதி கிடைக்காததாலும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் வயது முதிர்ந்தவர்கள் என்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோரின் அடையாளம் தெரிய வந்துள்ளதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் தமிழர்களுக்காக இந்திய அரசால் கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த மனிதநேய நடவடிக்கைக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். சமூக ஊடக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இலங்கை வந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தாம் சந்தித்ததாகவும், இந்தியாவின் புதிய அரசின் கீழ் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கண்டி, நுவரெலியா, மாத்தலை ஆகிய இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் திறந்து வைக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். கொழும்பு மற்றும் திரிகோணமலையில் மாதிரி கிராமங்களில் கட்டப்பட்ட வீடுகளையும் தாமும் ஜெய்சங்கரும் உரியவர்களிடம் ஒப்படைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஹம்பன் தோட்டாவில் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கே. இலங்கைக்கு இந்தியா அளித்து வரும் தொடர் ஆதரவுக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார்.